மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரேட்னா என்னென்னு பார்த்துருப்போம், கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்தியன் சிவிலைசேஷன்லாம் ட்ரேடை பற்றி எப்படியெல்லாம் டினோட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஃப்ரம் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சீ த காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. இன்லேண்ட்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஸ்டேட் தாண்டி என்ன பண்ணோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம மாற மாற நம்மளோட டிரான்ஸ்போர்ட்ஸ் என்னாச்சு, மாற ஆரம்பிச்சிது. என்னென்ன டிரான்ஸ்போர்ட்ஸ் மூலமாக எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் வேர் டெல்லி, மும்பை, அகமதாபாத் அண்ட் சோ ஆன். ஸோ நார்த் இந்தியானா உனக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆர் கேபிட்டல் டெல்லி. டெல்லிக்கு டெல்லியில் என்ன பண்ணோம், நம்ம ப்ராடக்டை நம்ம நாட்டில், நம்ம ஸ்டேட்டில், தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதை என்ன பண்ணோம், நார்த் இந்தியாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட் எங்கே போனது, டெல்லி. த நெக்ஸ்ட் இஸ் மும்பை. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன ஆயிடுச்சு, பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. இட் இஸ் டெவலப் டியூ டு தி ஃபாரின் ட்ரேட். அதாவது ஸ்டேட்டில் இருந்து தென் அகெயின் வி ஜஸ்ட் இம்ப்ரூவ் அவர் பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் கண்ட்ரீஸ். ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அளவுக்கு நம்மளோட பிஸ்னஸ் என்ன ஆக ஆரம்பிச்சுது, டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வி ஜஸ்ட் இம்போர்ட் த கூட்ஸ் ஃப்ரம் த ஃபாரின்ஸ் ஆல்சோ. எக்ஸ்போர்ட் பண்ண நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்மளோட தேவைகளுக்காக என்ன பண்ணோம், ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவும் இம்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தோம். என்னென்ன கூட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணோன்றதை பார்க்கலாம். இந்தியா இம்போர்ட்டட் தி ஹார்சஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது, நம்மக்கிட்ட என்ன இல்லையோ. கேட்டல்ஸில் நம்ம யூஸ் பண்ணது வந்து என்ன யூஸ் பண்ணோம், கவு, ஷீப்பு, கோட்டு யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து ஹார்சஸ் கேட்டலுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வாட் ஆர் த நீட்ஸ் வி நீட். இதை தவிர்த்து நம்ம நாட்டில் விளையிறது தவிர மற்றது நமக்கு என்ன தேவைப்படுதோ அதையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். என்னென்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற இப்போ யூஸ் பண்ணுற எல்லா க்ளோத்ஸும் என்ன பண்ணோம், வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்ம இதில் வந்து காட்டன்ஸாக இருக்கும், அங்கேருந்து வரும்போது சிந்தட்டிக்ஸு, வெல்வெட்ஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நமக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ப்ராடக்ட்ஸோடது வந்து என்ன ஆச்சு, வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னால், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு ஆஃப்ரிக்கா, மலேசியா, சைனா அண்ட் ட்ரேட் வித் ரோம், சைனா. அதாவது நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் மற்ற நாடுகளுக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டதோ அதை என்ன பண்ண ஆரம்பித்தோம், எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். வி ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் அவர் ஓன் கண்ட்ரீஸ் ப்ராடக்ட்ஸ். நம்மளோட ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணோம், எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, பக்கத்து காண்டினென்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ஆரம்பிச்சுது, நம்மளோட ப்ரொடக்ஷன் மொத்தத்தையுமே நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கவனி, காமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம நாட்டில் தான் நடந்தது. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பித்தோம். தென் நெக்ஸ்ட் வி ஜஸ்ட் கோ டு த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ். திருப்பி சொல்கிற கவனி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் வேர் எங்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம், டெல்லி, மும்பை, அகமதாபாத் அண்ட் சோ ஆன். வி ஜஸ்ட் டெவலப்ட் திஸ் பிஸ்னஸ் ஹேஸ் பீன் டெவலப்ட் டு த ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இந்தியா இம்போர்ட்டட் த ஒன் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வி ஜஸ்ட் இம்போர்ட்டட், ஹார்சஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். வாட் வி எக்ஸ்போர்ட்டட் டு த அதர் கண்ட்ரீஸ் இஸ் நம்ம நாட்டில் விளையிற அத்தனை ப்ராடக்ட்ஸு, ரைஸ், பேடி, காட்டன், இது எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம அடுத்த நாட்டுக்கு என்ன பண்ணோம், எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து நார்த் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதோ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வி ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணோன்றதை பார்க்கலாம். ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் ஈரோப். ரோம், சைனா, ஈரோப், இந்த மூணு நாட்டுக்குமே வந்து ஃபஸ்ட்டு சீ ரூட்ஸ் மூலமாக தான் நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது போர்ட்டுகீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்டுகீஸோட காலத்தில் வாஸ்கோடகாமா மூலமாக நம்மளோட சீ ரூட் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அந்த சீ ரூட் மூலமாக இந்தியாவில் இருந்து சைனாவுக்கு என்ன பண்ணுவாங்க, சீ ரூட் மூலமாகவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷிப்பில் வந்து பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஏற்றிட்டு அங்கே இருந்து இந்தியாவிலேருந்து மூவ் ஆன் ஆகி சைனாவுக்கு போய் சேர ஒரு 5 to 6 days ஆகும். அது வரைக்கும் அதிலேயே போர்ட்டுகீஸ் மூலமாகவே போய் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் அ நியூ ஆல் சீ ரூட்ஸ் ஃப்ரம் ஈரோப் டு இந்தியா. ஸோ ஃபஸ்ட் எங்கெல்லாம் இந்த சீ ரூட்ஸ் ஆரம்பித்தாங்க, ஈரோப்பில் இருந்து இந்தியா வரைக்கும் சீ ரூட்ஸ் எல்லாத்தையுமே புதுசாக க்ரியேட் பண்ணாங்க. இந்த புது ஐடியாஸ் மூலமாக என்ன ஆச்சு, நம்மளோட பிஸ்னஸ் இட் ஹேஸ் பீன் டெவலப் டு ஆல் த கண்ட்ரீஸ். எல்லா கண்ட்ரீஸ்க்குமே என்ன ஆரம்பிச்சுது, டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தோம், அடுத்து போர்ட்டுகீஸ், ஈரோப்பியன்ஸ், சைனா, ரோம், அந்த மாதிரி இத்தாலி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு சீ ரூட்ஸ் மூலமாக என்ன பண்ணோம், நம்ம
பிஸ்னஸை டெவலப் பண்ணோம். தென் டே பை டே அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஏர் ரூட்ஸ் மூலமாகவும் நம்மளோட பிஸ்னஸை என்ன பண்ண ஆரம்பித்தோம், டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் அ பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் மீன்ஸ், ஐ ஹோப் உனக்கு தெரியும், லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்னேன், எக்ஸ்சேஞ்சிங் த கூட்ஸ், கூட்ஸோ சர்வீஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான். இதில் எந்த விதமான மானிட்டரி வேல்யூஸும் எதுவுமே வராது. மானிட்டரி வேல்யூஸ்னால் என்ன அர்த்தம், மணி டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. என்கிட்ட காட்டன் இருக்குது, உங்ககிட்ட ரைஸ் இருக்குன்னா, நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், காட்டன் எவ்வளோ தரணும் அதே அளவுக்கு ரைஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கிப்போம். ஸோ இதில் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனாக எக்ஸ்சேஞ்சிங் த கூட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெக்குவயர் த கூட்ஸ். அதாவது என்கிட்ட காட்டன் இருக்குது, உங்ககிட்ட ரைஸ் இருக்குது, காட்டன் இருக்க என்கிட்ட எனக்கு ரைஸ் தேவைப்படும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு பேருக்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ரைஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு காட்டன் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல மானிட்டரி வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. தே வில் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி தி கூட்ஸ். ஓகேவா? போத் ஆஃப் தெம் மீட் பர்சனலி டு எக்ஸ்சேஞ்ச் த கூட்ஸ். பையரும் செல்லரும் என்ன பண்ணுவாங்க, நேராக மீட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இன் திஸ் தெர் இஸ் நோ எனி மானிட்டரி வேல்யூஸ். ஓகேவா? ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் வாட் இஸ் அ பார்ட்டர் சிஸ்டம் மீன்ஸ், வி ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் த கூட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெக்குவயர் த கூட்ஸ். ரெண்டு பேருக்குமே கூட்ஸ் தேவைப்பட்டிருக்கும், அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் போத் ஆஃப் தம் மீட் பர்சனலி டு எக்ஸ்சேஞ்ச். பர்சனலாக ரெண்டு பேரும் மீட் பண்ணி கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? பார்ட்டர் சிஸ்டமில் இருக்கிற கன்சிஸ்டன்ஸ், அதாவது எதனால் இந்த ட்ரேடு ஸ்மூத்தாக மூவ் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். லிசன் கேர்ஃபுல்லி, கன்சிஸ்டன்ஸ் இன் பார்ட்டர் சிஸ்டம், தட் மீன்ஸ் ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ட்ரேட், ஹவு இஸ் த ட்ரேட் வில் பிகம் வெரி ஸ்மூத்லி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் லேக் ஆஃப் டபுள் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் வாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேருக்குமே தேவை இருக்குது. ஒருத்தர்கிட்ட கிரவுண்ட் இருக்குது, ஒருத்தர்கிட்ட ரைஸ் இருக்குது. கிரவுண்ட் வேணும், கிரவுண்டே நம்மளால் சாப்பிட முடியாது ஃபுல்லாக. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணவர் ரைஸை நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கிப்பாங்க. அப்போ ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணவருக்கு கிரவுண்ட் கொஞ்சம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஈவனாக ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் என்ன அர்த்தம், டபுள் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன்ஸ். ரெண்டு பேருக்குமே என்ன இருக்குது, தேவை இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிசன் பண்ணு, டிமாண்ட் ஃபார் குட்ஸ். டிமாண்டாக என்ன அர்த்தம், தேவை. தேவை வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோல் ஏ ஒன், ஏ இஸ் ஹேவிங் அ கிரவுண்ட், பி இஸ் ஹேவிங் அ ரைஸ். தீஸ் டூ பீப்புள்ஸ் வில் எக்ஸ்சேஞ்ச் த கூட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட் இருக்கிறவங்ககிட்ட ரைஸ் வாங்கிப்பாங்க, ரைஸை கொடுத்துட்டு கிரவுண்ட் வாங்கிப்பாங்க. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லேக் ஆஃப் டபுள் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் வாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. அதாவது எந்த அளவுக்கு நம்ம கிரவுண்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ரைஸ் வாங்குவாங்க. இதில் வந்து மெஷர்மெண்ட்டோ இல்லை, இல்லை வேல்யூஸோ எதுவுமே கிடையாது. அதாவது ரைஸோட விலை அதிகமாக இருக்கும், கிரவுண்டோட விலை கம்மியாக இருக்கும். ஆனால் பழங்காலத்தில் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஓல்டன் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டுத்தோட ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் கிரவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், நீ ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஈவனாக ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், நான் 1 kg கொடுத்தனா நீயும் 1 kg. அதாவது அவங்களுக்கு வந்து பேக், இந்த பேக்கில் நான் ரைஸ் தரேன், இந்த பேக்கில் நீ அப்போ என்ன கொடுக்கணும், கிரவுண்ட் கொடுக்கணும். ஸோ வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க, மெஷர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விதத்தில் ஒரு லேக்கிங்காக அங்கே இருந்தது. ஸோ லிசன், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. ரெண்டுமே எப்படி இருக்கும், காமனாக தான் இருக்கும் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் இஸ் அ லேக் ஆஃப் டைரக்ட் காண்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். கவனி, ஒரு ப்ரொடியூசரும் செல்லரும் நேராக போய் தான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டு பேரும் மீட் பண்ணி தான் ஆகணுன்றதில்ல. ஒருத்தர் மூலமாகவும் என்ன பண்ணுவாங்க, கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் என்னது, இன்டர்மீடியரிஸ் அப்படிங்கிறவங்க அங்கே இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. பையர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, செல்லருக்கு அதோட தேவை இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு யார் மூலமாகவோ கொடுத்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் கம்பல்சரி மீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. So listen carefully, lack of direct contact between the producer and the consumer. The next point is a lack of surplus of stock. Surplus na enna theriyum nenikiren, it is a profit. Rendu perukume enna irukadhu, profit irukadhu. Endha alavukku groundnut vaanga poroma adhe alavukku dhaan rice enna panna poranga, exchange panikka poranga. So avanga kittiyum stock irukka poradilla, ivanga kittiyum stock irukka poradilla. So A and B rendu perume enna artham, equal ah dhaan irukka poranga. ஸோ சர்ப்ளஸ்ன்ற அர்த்தமே இல்லை, ப்ராஃபிட்டுன்றதே கிடையாதாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக். அதாவது போத் ஆஃப் த நாட் ஹேவிங் அ சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக்குன்றதை எதுவுமே அவங்க மெயின்டைன் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. தன்னோட தேவைகளுக்காக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தீஸ் ஆர் தி 4 பாயிண்ட்ஸ் ஃபார் தி கன்சிஸ்டன்ஸ் இன் தி பார்ட்டர் சிஸ்டம்.
Once again, I'm telling, consistence in barter system. The first point is lack of double consistence of one. That means both of us meet the demand. Okay. And next is non-existence of common measure of value. Measurement for the both the products is same. And next is lack of direct contact between the producer and the consumer. That means it is not a need, both of them must meet. அதாவது ரெண்டு பேருமே மீட் பண்ணணுன்ற அவசியம் அங்கே கிடையாது. நெக்ஸ்ட் இஸ் லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாக். ரெண்டு பேருக்குமே சர்ப்ளஸ் கிடையாது, ஸ்டாக்கும் அதே மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் இருக்கும் பொழுது எப்போ இது மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வென்ஷன் ஆஃப் மணி. வென் த மணி இஸ் இன்வென்டட், த பிஸ்னஸ் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. மணி எப்போ தேவைப்படுது, மானிட்டரி வேல்யூஸ் எப்போ வர ஆரம்பிச்சுது, தன்னோட தேவை வந்து வெறும் அரிசி சாப்பிட்றதுலையே மட்டும் அவனுக்கு முடிஞ்சிடாது. அப்போ என்ன தேவை, அடுத்து அவனுக்கு என்ன தேவை, டால் தேவை, அடுத்து என்ன வீட் தேவை, அடுத்து பேடி தேவை. அந்த மாதிரி அவனோட தேவை அதிகமாக அதிகமாக அவனோட ப்ராடக்டை என்ன பண்ண ஆரம்பித்தான், ஒவ்வொரு இடத்துக்கு எந்தெந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணால் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தான். சேல்ஸ் பண்ண பண்ண அவனோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வர ஆரம்பிக்கும், மணி. தட் இஸ் கால்ட் அஸ் அ மானிட்டரி டேர்ம்ஸ். அப்போ தான் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆச்சு, இன்வென்ஷன் ஆஃப் மணி. டியூ டு தி எக்ஸ்சேஞ்ச் இட் இஸ் இன்வென்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண என்கிட்ட இன்னும் நிறையா இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்றப்போ, தேவையோட அதிகம் அந்த நாட்டுக்குள்ளே இல்லை மற்ற நாட்டில் இருக்குது அப்படின்றப்போ அவன் என்ன பண்ணா, இம்போர்ட் ஆர் மேபி எக்ஸ்போர்ட் இயர் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸை பண்ணும்பொழுது ஹீ காட் அ மணி. ஸோ அதனால் அவனுக்கு சர்ப்ளஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ அப்படி தான் என்ன ஆச்சு, மணிங்கிற ஒரு ப்ராடக்டே அங்கே வந்தது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை எப்படி எந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ். தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். ஏற்கனவே சொன்னது தான், ப்ரொடக்ஷன் பண்ணி மொத்தமாக ஒரே ஆளே வச்சுருக்கான், தேவைக்கு அதிகமாகவே வச்சுருக்கும் பொழுது அப்போ அவன் என்ன பண்ணுவான், மற்றவங்க யாருக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அடுத்த நாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். அப்படி தான் ஆரம்பிச்சது. என்னாச்சு, கூட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது போக சர்வீஸாக அது மாற ஆரம்பிச்சுது. சர்வீஸை யாருக்கு கொடுப்பாங்கன்னா, பயர்ஸ்க்கு. ஸோ பயர்ஸ் தனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் கவனி, 8 points கொடுத்துருக்காங்க இதோட ஹிண்ட்ரன்சஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். பர்சன்னா யார், நம்ம தான். நாளுக்கு நாள் நம்மளோட தேவை வந்து அதிகமாகுதா கம்மியாகுதா, அதிகமாக தான் ஆகிட்டு போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் கொடுத்துருக்கு கவனி, நாட் டு நோ தி பிளேஸ் அண்ட் ஃபேஸ். தட் மீன்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தேவையில்லை. Who will produce the product? We don't know. யாருக்குமே தெரியாது ஒரு ப்ராடக்ட். இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம், அந்த சாக்லேட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம யோசிக்கிறோம். 10 rupees கொடுப்போம், சாக்லேட் வாங்குவோம், சாப்பிடுவோம், அது இட் வில் பி கிவ் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் அஸ். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த பிளேஸில் ப்ரொடியூஸ் ஆச்சு, யார் யார் முகத்தில், அந்த ஃபேஸ்லாம் உனக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. செகண்ட் பாயிண்ட் இஸ் மஸ்ட் நோ தி டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது அந்த மக்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியணும். தட் மீன்ஸ் வாட் த டேஸ்ட் தே ஹேவிங் அண்ட் வாட் தே நீட், அவங்களோட தேவை என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், சேல்ஸ் அதிகமாக மூவ் ஆகும். இட் இஸ் அ செயின் ஆஃப் அ மிடில் மேன். ப்ரொடியூசரே ப்ரொடியூஸ் பண்ணி பயர்ஸோட வீட்லேயே கொண்டு போய் சேர்த்துருவாங்களா? நோ, இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ மிடில் மேன். ஸோ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, தே வில் மூவ் ஆன் டு த ஹோல்சேலர். பல்காக ஒருத்தர்கிட்ட சேல்ஸ் பண்ணிடுவாங்க. தென் ஹோல்சேலர்கிட்டேருந்து யார்கிட்ட போகும், ரீட்டைலர்ஸ். ரீட்டைலர்ஸ்கிட்டேருந்து யார்கிட்ட போகும், கன்சியூமர்ஸ். ஸோ இது இந்த மாதிரி தான் என்ன ஆகும், ஒவ்வொருத்தராக ஒரு ஒரு செயின் லிங்க்காக அது மூவ் ஆகி கடைசியாக நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்து சேரும். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் என்னன்னு புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நாட் நோ தி பிளேஸ் அண்ட் ஃபேஸ். And second point is, must know the taste and preference. Third is, chain of middleman. Okay, va? Next point, hindrance of place. Production in one place. அதாவது நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் மட்டுமா நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு பெர்ஃப்யூம்னு எடுத்தோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமானது என்னவாக இருக்கும், ஃபேமஸாக இருக்கும். அந்த ஃபேமஸான ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் கேன் பி பிளேஸ் இன் சம் அதர் பிளேஸ்
அந்த பையர்ஸ் கேன் பை இன் சம் அதர் பிளேஸ் டியூ டு த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வி கேன் பை தி ப்ராடக்ட்ஸ் அண்ட் வி கேன் யூஸ் தி ப்ராடக்ட்ஸ் இந்த பிளேஸில் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பொழுது நம்ம கிட்ட அது எப்படி வந்து சேரும் டியூ டு தி டிரான்ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ரூட்டில் போனாங்க சி ரூட் மூலமாக போனாங்க ரோட்வேஸ் மூலமாக போனாங்க இப்போது ஏர்வேஸ் மூலமாகவும் நம்ம போகிறோம் ஓகேவா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் மூலமாக நமக்கு என்ன ஆகும் நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்து சேரும் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் நெக்ஸ்ட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் எல்லா நேரமும் எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சர்டன் டைம் இருக்குது இந்த மந்த்லேருந்து இந்த மந்த்துக்குள்ளே தான் ரைஸு த நெக்ஸ்ட் மந்த் 3 months டியூரேஷனில் தான் என்ன பண்ணலாம் க்ரீன் லீவ்ஸ் அந்த மாதிரி விளையும் ஸோ இந்த மாதிரி கிராம்ஸ் விளையிறதுக்குன்னு ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை அந்த டைமில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா கிடையாது வி கேன் ஸ்டோர் த ப்ராடக்ட் கரெக்டான வேர் ஹவுஸ் மூலமாக அந்த ப்ராடக்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எந்த டைமில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் ஸோ வி மஸ்ட் ஸ்டோர் த ப்ராடக்ட்ஸ் இட் அ ப்ராப்பர் பிளேஸ் கரெக்டான பிளேஸில் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் வேர்ஹவுஸில் ப்ராடக்டை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சாலும் அதை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதர்வைஸ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வில் பிகம் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும் அதை ஸ்டோர் பண்ணி ஒரு 10 months ஒரு 12 months இதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு ஒரு 5 months தான் டியூரேஷன் அப்படின்னா அந்த 5 months நம்ம என்ன பண்ணணும் கன்சியூமர்ஸ் கிட்ட போய் அதை சேர்த்துடணும் ஸோ வேர்ஹவுஸோட குவாலிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுது என்ன மாதிரி இதிலேருந்து காப்பாற்றுறோம் இன்செக்ட்ஸ் எதுவும் அதை பைட் பண்ணாமல் பார்த்துக்கணும் வேறு எந்த வித சின்ன ஹோல் மூலமாக வேறு ஏதோ பைட் பண்ணாமல் பார்க்கணும் வேறு எது தண்ணி இப்போ சப்போஸ் தண்ணி படுற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் என்ன ஆயிடும் வேஸ்ட் ஆயிடும் ஸோ பார்க்கும்பொழுது அந்த ப்ராடக்டை நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இந்த மாதிரி ரிஸ்க்கு இதனால் ஏற்படுற லாஸ் தட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ் லாஸ் எதுனால எல்லாம் வரும் வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது சடனாக ஃபயர் ஒரு அணி தெஃப்ட் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க தென் நெக்ஸ்ட் ஃப்ளட்ஸ் ஏதாவது வெள்ளம் வந்து ஒரு எனிவைஸ் வைல் ட்ராவலிங் ட்ராவல் பண்ணி கொண்டு போகும்போது வண்டி ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ லாஸ் த லாஸ் கேன் பி பியர் டியூ டு த தெஃப்ட் ஃபயர் ஃப்ளட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் நெக்ஸ்ட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஒரு நியூ ஐடியாஸ் ஒரு நியூ ப்ராடக்ட்டை என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்சியூமர்ஸ் அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை எப்படி சொல்லுவோம் வி கேன் சே த்ரூ தி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராடக்டை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மக்கள் அதை பார்க்க வைப்போம் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே வில் சி த ப்ராடக்ட் வாட் வில் தே டூ தே வில் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட் ஃப்ரம் தி ஷாப் தென் ஆஃப்டர்வர்ட் தே வில் யூஸ் த ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி நாலேஜ் எப்படி நமக்கு கிடைக்கும் த்ரூ தி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் நான் ஏற்கனவே சொன்னது தான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து யார்கிட்ட வரும் ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து வரும் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் வில் கோ ஆன் டு த ரீட்டைலர்ஸ் அட் லாஸ்ட் ஒன்லி இட் வில் ரீச் டு த கன்சியூமர்ஸ் ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் பையர்ஸ் கிட்ட இருந்து செல்லர்ஸ் கிட்ட போகிற வரைக்கும் நடுவில் இன்டர்மீடியரிஸ் நிறைய பேர் இருப்பாங்க லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி கன்சியூம் பண்ணுறதுக்கும் சரி நமக்கு முக்கியமாக தேவையானது ஃபண்ட் வித்தவுட் ஃபண்ட் வீ கேன் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் ஸோ ஃபண்ட்ஸ் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கும் வி கேன் பை ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தி பேங்க் ஆர் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம் லோன் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராடக்டை கன்சியூமர்ஸ் கிட்ட கொடுக்கலாம் ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் அ காமர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் அ பர்சன் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் நெக்ஸ்ட் இஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் இஸ் ரிஸ்க் Hindrance of risk of loss, hindrance of knowledge, hindrance of exchange, hindrance of finance. I hope students want to click in the class. First lesson is complete. You can upload the notes in WhatsApp. You can upload the homework in the group 5 to 6. Thank you students.